பெறுவதற்காக காசியாபாத் இந்திராபுரத்தில் உள்ள சீக்கிய குருத்வாரா கோயிலைச் சேர்ந்த ஸ்ரீ குரு சிங் சபா குருத்வாராவும் கால்சா உதவி சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவனமும் அரசு மருத்துவமனைகளில் மறுக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இலவச ஒக்சிஜன் விநியோகத்தை ஏற்பாடு செய்துள்ளன இதனால் பெருமளவிலான கோவிட் நோயாளிகள் நேற்றைய தினம் கோவிலுக்கு முன்பாக ஒன்று கூடினர் சீக்கிய குருத்வாரா கோயிலின் தன்னார்வ தொண்டரான குர்பிரீத் சிங் ஆக்ஸிஜன் விநியோகம் தொடர்பில் தெரிவிக்கையில் டெல்லி என் சிஆர் பிராந்தியத்தில் எங்கும் ஆக்ஸிஜன் கிடைக்கவில்லை எங்கள் முயற்சியால் சண்டிகர் லூதியானா ஹரித்வார் மற்றும் பிற இடங்களில் இருந்து ஒக்சிஜனை கொண்டு வருகின்றோம் எங்கள் மையத்தில் ஒக்சிஜன் மட்டுமே கிடைக்கின்றது உங்கள் கால்சா அறக்கட்டளை மூலம் நாங்கள் வாகனங்கள் மற்றும் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மையங்களில் இருந்து ஒக்சிஜனை கொண்டு வருகின்றோம் நாங்கள் இங்கு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கின்றோம் மக்கள் இங்கு வரும்போது அவர்களின் ஒக்சிஜன் அளவை ஒரு ஒக்சிமீட்டர் மூலம் சரிபார்க்கின்றோம் ஒக்சிஜன் அளவு முப்பது முப்பத்தி ஐந்து நாற்பதுடன் மிக குறைவாக இருந்தால் நாங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றோம் இதற்கிடையில் மருத்துவமனையில் சேர்ப்பது வெண்டிலேட்டர் அல்லது அவசரகால சேவைகளுக்கு தயாராகி அவற்றை உறுதிப்படுத்த ஒக்சிஜனை வழங்குமாறு நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒக்சிஜன் விநியோக திட்டத்தை கொண்டு வருமாறு இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மருத்துவமனைகள் அதன் கோவிட் நோயாளிகளுக்கு ஆக்ஸிஜனை வழங்க போராடி வருகின்றன தொற்றுநோய் தொடங்கியதிலிருந்து நேற்றைய நிலவரப்படி பதினேழு மில்லியனுக்கும் அதிகமான கொரோனா வைரஸ் மற்றும் ஒரு லட்சத்து முன்னூற்றி இறப்பு சம்பவங்கள் இந்தியாவில் காணப்பட்டதாக ஜோன்ஸ் ஹேப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது